அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் வந்து ஒரு சூறாவளிக்கு பின் ஒரு அமைதி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சூறாவளிக்கு பின்னாடி இப்போ வந்து ஒரு அமைதியாகவும் ஒரு சிறப்பாகவும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. நம்ம எல்லோருக்கும் தெரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரு பெரிய புயல், ஒரு சூறாவளி இந்த தமிழக அரசியல் களத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்து இருந்த நேரத்தில் வந்து தலைவர் வந்து இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்கிறாரு. இது வந்து அவருடைய உடல் நலத்தை கருதி எடுக்கப்பட்ட முடிவு. இதில் நிறைய பேருக்கு வந்து பெரிய ஏமாற்றம், ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெருத்த ஏமாற்றம், நிறைய எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் இதை வந்து நீங்கள் அமைதியாக சிந்தித்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எடுத்த முடிவு வந்து அவருக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல முடிவு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா, நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் வந்து நம்மளுக்காக வந்து ஆட்சி செய்யக்கூடியவராக இருக்கணும். நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அவர் போய் அமெரிக்காலேயோ இல்லை சிங்கப்பூர்லேயோ போய் இருந்து ஒரு சிகிச்சைக்காக போய் உட்கார்ந்து ஒரு இன்ஆக்டிவ் லீடராக இருக்கக்கூடாது. நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் வந்து நமக்காக ஆக்டிவாக உடல் நலத்தோட வந்து நமக்காக பாடுபடக்கூடிய ஒரு தலைவராக இருக்கணும். அது வந்து முடியுமா, அதில் வந்து ஒரு டவுட் இருந்ததுனால தான் சூப்பர் ஸ்டார் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கிறார். பல தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருப்பாங்களா, ஆட்சி செய்வாங்களா, இல்லை அமெரிக்காலேயோ சிங்கப்பூர்லேயோ போய் வந்து சிகிச்சைக்கு போயிடுவாங்களா அப்படின்ற நிலைமை இருந்தும் அவங்க அதை பற்றிலாம் யோசிக்காமல் சுயநலத்துக்காக இன்னும் வந்து களத்தில் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நல்லதையே செஞ்சிருக்கிறார். இந்த ரசிகர்களும் மக்களும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன வார்த்தைகளை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து யோசிக்கணும். இப்போ இல்லைனா எப்பயுமே இல்லை. ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம், ஆன்மீக அரசியல், இந்த வார்த்தைகள் வந்து ரொம்பவுமே ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ். சூப்பர் ஸ்டார் சொன்ன இந்த எல்லா வார்த்தைகளும் வந்து ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ். வந்து இன்றைக்கி வந்து தொடர்ந்து நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இந்து மதத்தையும் இந்து மத நம்பிக்கையும் வந்து தொடர்ந்து இழுத்து பழுத்து பேசக்கூடிய பல அரசியல் கட்சிகள் வந்து ஒன்று திரண்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னா, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா, இன்னைக்கு இல்லைனா என்றைக்குமே இல்லை, இன்னைக்கு நம்ம எல்லோரும் வந்து ஒன்றிணையணும், எல்லாரும் வந்து ஒன்றாக செயல்பட்டு இந்த தீய சக்திகளை வந்து நம்ம வந்து அழிக்கணும். தமிழகத்தில் வந்து தமிழகத்துக்காக தமிழக மக்களுக்காக பாடுபடக்கூடிய நல்ல அரசியல் கட்சிகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். நமக்கான ஒரு அரசாங்கத்தை வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து தேர்ந்தெடுக்கணும். திரு ரஜினிகாந்த் அவர்களோட முடிவுக்கு அப்புறம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இருமுனை போட்டி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அதிமுக ஒரு அணியாகவும் திமுக ஒரு அணியாகவும் தான் இருப்பாங்க. இதில் வந்து எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் விமர்சகர்கள், அரசியல் வல்லுநர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த டிபேட், அவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த கருத்து கணிப்பு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வெற்றி வாய்ப்பை வந்து தொடர்ந்து திமுக வந்து குறைச்சிட்டே வராங்க. அதாவது தவளை தன் வாயால் கெடும் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள், அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க டிகிங் யுவர் ஓன் கிரேவ், அவனே அவனோட சவக்குழியை தோன்ற மாதிரியான பல விஷயங்களை வந்து செய்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து யாரோ எழுதி கொடுத்த இந்த மேஜிக் மேன் ஹிந்திக்காரர் பிரசாந்த் கிஷோர் எழுதி கொடுக்கக்கூடிய டயலாக்லாம் பேசுகிறார். பட் அந்த எழுதி கொடுக்கக்கூடிய டயலாக்ஸ் வந்து உண்மையா அப்படின்ற அதோட உண்மைத்தன்மையும் படிக்கிறது இல்லை, எழுதி கொடுக்கறதையும் வந்து சரியாகவும் படிக்கிறது இல்லை. ஸோ தப்பான தகவல்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 2011-2012 மத்திய பாஜக அரசாங்கம் நிதி உதவி செய்யலை அப்படின்றார். ஆனால் அந்த நேரத்தில் வந்து மத்தியில் வந்து பாஜக ஆட்சியே செய்யலை, பாஜக ஆட்சிக்கு வந்ததே 2014. அதுவும் இல்லாமல் பாருங்கள், இப்போ 5000 ரூபாயில் 3500 ரூபா போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்றத கூட எதிரில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பசங்கக்கிட்டையும் அந்த பெண்கள் ஆண்கள் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு தலைவராக தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இன்னொரு என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்னோம் ஆரோக்கியத்தை முன் வச்சு தான் வந்து இப்போது ரஜினிகாந்த் வந்து நான் அரசியலுக்கு வரலை அப்படின்னார். ஸோ இந்த திரு முக ஸ்டாலினும் ஒரு ஆரோக்கியமான எல்லாரையும் ஆளக்கூடிய ஒரு தலைவரா அப்படின்றத அவர் வந்து தன்னையே வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸும் பண்ணி பார்க்கணும். இப்படியாக திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் அவர்கள் வந்து தான் பேசக்கூடிய இடத்துலலாம் வந்து ஒரு தவறான தகவல்களை வந்து தெரிவித்து அது வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு காமெடியாக ஒரு சிரிக்கக்கூடிய அளவுக்கு வந்து வந்துடுச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து அந்த காமெடி ட்ரோல்ஸே வந்து வருது. ஸோ இவர் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த முடிசூடா மன்னர் இளவரசர் உதயநிதி
உதயநிதி ஸ்டாலின், உதய் வாங்கிய உதயநிதி அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் வேற கிரியேட் ஆயிடுச்சு. அவர் என்னன்னா, தன்னுடைய அந்த கட்சிக்காரங்க வந்து தான் பேசுறதை கேட்டு எல்லாரும் கைத்தட்டணும், காமெடியா இருக்கணும் அப்படின்றதுக்காக வாய்க்கு வர்றதை வந்து பேசுறாரு. சரி, நீங்க உண்மையிலேயே நல்ல அரசியல்வாதியா இருந்தா அடுத்த கட்சிக்காரங்க, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களையும் ஈர்க்கிற மாதிரி நீங்க வந்து பேச தெரிஞ்சிருக்கணும். அதுதான் அரசியல்வாதி. அது வந்து நல்லா படிச்ச, நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு தான் வந்து அந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருக்கும். இப்ப நீங்க கூட பார்க்கலாம், பிஜேபியில வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்கார், அவர் பேசும்போது இன்ஃபர்மேஷன் இருக்கு, நிறைய டேட்டாஸ் இருக்கு, மக்கள் கேட்கும் போது ஒரு உற்சாகப்படுறாங்க. இளைஞர்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன், அவர் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் தகவல்கள் வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, இளைஞர்களை வந்து சிந்திக்க வைக்குது. ஆனா இந்த உதயநிதி ஸ்டாலின் நீங்க பேசுறதை பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அவர் வந்து கேட்கிறாங்க, அரசாங்கம் வந்து 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்க சொல்றாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து. ஆமாங்க, நான் 5000 ரூபாய் கொடுக்க சொன்னேன், அவங்க வந்து 2500 ரூபாய் கொடுக்குறாங்க, இன்னொரு 2500 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு. சி, அது அந்த ஏன் கொடுக்குறாங்க, அது கொடுக்கறதுக்கான இந்த நேரத்தில் கொடுக்குறாங்கன்னா அதோட இன்டென்ஷன் என்ன, அந்த மாதிரி ஒரு அரசியல் ரீதியான ஒரு பதிலே இல்லை. அப்புறம் எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாரும் எம்ஜிஆரோட ஆட்சியை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதோட உங்களோட கருத்து என்ன அப்படின்னும் போது, ஆமாம், யாராலையும் கலைஞர் ஆட்சி கொடுக்க முடியாது, கலைஞர் ஆட்சி கொடுக்க முடியாதுன்னு இல்லை, மக்களுக்கு கலைஞர் ஆட்சி தேவையே இல்லை. கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் வந்து பல ஊழல்கள் வந்து நடந்திருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் மேனையும் போய் கேளுங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இவங்க வந்து ஆட்சிக்கு மட்டும் வந்துடக்கூடாது, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, மற்ற கட்சிக்காரங்க வந்து இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து நிதி தான் கேட்பாங்க, ஆனால் கலைஞர் வந்து அவங்களோட ஆட்சி வந்துடுச்சுன்னா என் பிஸ்னஸில் வந்து ஷேரே கேட்பாங்க, என் பிஸ்னஸோட பங்குதாரராக ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு. அதனால் வந்து கலைஞர் ஆட்சியை வந்து மக்கள் வந்து அநேகமாக யாருமே வந்து எதிர்பார்க்கல, யாருமே அதை வந்து விரும்பல. அதனால தான் எந்த பிரச்சாரத்திலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய புதியவர்களாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களும் எம்ஜிஆர் ஆட்சியை தரேன், காமராஜர் ஆட்சியை தரேன் தான் சொல்கிறாங்க. யாருமே நான் கருணாநிதி ஆட்சியை தருவேன் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்ல, திமுக காரர்களே வந்து கருணாநிதி ஆட்சி தருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து யோசிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு டிஜிபி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை வந்து பேரை சொல்லி மிரட்டுறாரு. 6 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், வந்தால் என்ன செய்வோம் தெரியுமான். அதாவது ஒரு படித்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியையே இப்படி மிரட்டல் விடக்கூடியவங்க, சாதாரண மக்கள், பாமர மக்கள், பாட்டாளி மக்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பாங்க இவங்க அப்படின்றத வந்து மக்கள் ரொம்பவுமே யோசிக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான தீய சக்திகள் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை வந்து கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. அதனால தான் வந்து ரஜினி வந்து கரெக்டாக சொன்னார், இப்போ இல்லைன்னா எப்போவுமே இல்லை, ஆட்சி மாற்றம் தேவை, அரசியல் மாற்றம் தேவை, ஆன்மீக அரசியல் தேவை. இந்த அதாவது திரு ரஜினிகாந்த் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாமே வெரி ஸ்ட்ராங் வேர்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து யோசிக்கக்கூடிய வார்த்தைகள் இது. நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய வாக்கு பதிவு செலுத்துறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் எல்லாம் யோசிச்சிங்கனாலே போதும், நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு வேட்பாளருக்கு, சரியான ஒரு அரசாங்கத்துக்கு வந்து நீங்கள் வந்து வாக்களிப்பீங்க. இந்த மாதிரியான திமுக தலைவர்களும் தொண்டர்களும் தொடர்ந்து வந்து தவறான தகவல்களையும் தவறான விமர்சனங்களையும் கொடுக்கறதுனால தொடர்ந்து ஒரு பின்னடைவை தான் வந்து அவங்க சந்திக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அழிவை நோக்கி போகக்கூடிய கட்சிகள் தான். இப்போ வந்து திமுக அவங்க வந்து நடந்து கொள்கிற அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில வருஷத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அப்படின்னு ஒரு கட்சி இருந்ததா அப்படின்ற நிலைமைக்கு போயிடுவாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் அதே மாதிரி தான், எல்லாமே இந்த அழிவு பாதையில் இருக்கக்கூடிய கட்சி, இல்லை அழிந்த கட்சிகள். நீங்கள் காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரியும், அது வந்து ஒரு கேப்டனே இல்லாத ஒரு ஓட்டை விழுந்த கப்பல், என்னைக்கு வேணாலும் அது வந்து முழுகிடும், இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு தலைவரே கிடையாது, அந்த கட்சி தான் அவங்களுக்கு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைகோ, வைகோ வந்து எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு வந்து வைகோன்னு சொன்னால் எல்லா கட்சிக்காரங்களும் அதாவது பயந்து ஓடக்கூடிய ஒரு தலைவர் அவர். ஏன்னா அவர் எந்த கூட்டணியில் போய் சேர்றாரோ அந்த கட்சியை வந்து அழிச்சிருவார் அவர். ஸோ அந்த மாதிரியான ஒரு தலைவர். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட சின்னத்தில் தான் வந்து போட்டியிடுவேன்னு சொல்கிறார். அநேகமாக திமுக கூட்டணியில் வந்து அவர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட சொல்ல போகிறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறாரு, மானமுள்ள தலைவராக இருக்கிறாரா இல்லைனா வேற எங்கேயாவது ஓடுறாரா அப்படின்றத பார்க்கணும். ஸோ மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து அவங்களோட கட்சிக்கு ஒரு கொள்கை அப்படின்னு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு என்ன கொள்கையும் இருக்கிற மாதிரி தெரில. அவங்களோட கொள்கை என்ன அப்படின்னா, அந்த ஜாதி தான், ஒரு ஜாதியை வந்து மையமாக வச்சு நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி. அதில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் தான். இப்போ அந்த திருமாவளவனுக்கு அப்புறம் அந்த கட்சியை வந்து யாராவது நடத்தக்கூடிய
தலைவர்கள் இருக்கிறாங்களா, கட்சி வந்து நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கட்சி வளர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கட்சியில் வந்து ஒரு நல்ல கொள்கை கோட்பாடு இருந்தால் தான் வந்து அந்த கட்சியை வளரும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடு எல்லாமே அந்த ஜாதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்துக்களை தொடர்ந்து வந்து இந்த அவமதிப்பு செய்யக்கூடிய ஒரு செயல். இந்த மாதிரியாக இந்துக்களை வந்து தொடர்ந்து இழுத்தும் பழுத்தும் பேசக்கூடிய ஒரு கட்சி தான் பார்த்தீங்கன்னா திரு திருமாவளவனுடைய அந்த விசிக கட்சி. இவங்களும் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு அங்கம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வந்து டெத் பெட், ஒரு டெட் பாடி தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா கம்யூனிஸ்ட்னு எங்கேயுமே இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருந்தாங்க, அதுலேயும் அந்த ஜோதிபாசுக்கு அப்புறம் அங்கே வந்து அந்த கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒரு கட்சியே இல்லை. ஆனால் இந்த கேரளாவில் வந்து ஓரளவுக்கு இன்னும் வந்து அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து அநேகமாக வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து காங்கிரஸும் பிஜேபியும் தான் இருக்கும், அங்கேயும் வந்து கம்யூனிஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரியாக எல்லாமே அந்த அழிவு பாதையில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுகவை வந்து அழிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. திமுக கூட்டணியோட கொள்கை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போது இந்த கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படியாவது வந்து முதல்வராக ஆகணும், அதுக்காக எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்து வந்துட்டாங்க. தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறது, இந்து மத நம்பிக்கையை வந்து இழிவுபடுத்துறது, இந்து மத கோட்பாடுகளை வந்து இழிவுபடுத்தி பேசுறது, இந்த மாதிரியான செயலில் தான் வந்து இவங்க ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி செயல்படக்கூடிய எல்லா கூட்டத்துக்கும் வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா திமுக தான். அந்த தலைமையில் தான் வந்து இந்த கூட்டணி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்றதுக்காக, இந்துக்களையும் இந்து மத நம்பிக்கையும் வந்து தொடர்ந்து வந்து பழிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மாநிலத்தில் விட்டு வேற ஒரு மாநிலத்தில் போய் ஒரு மத தலைவரோட அவங்க வந்து இப்போ கூட்டணி வைக்கிறதுக்காகவும் பேசுகிறாங்க. இதை வந்து எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும். அநேகமான இந்துக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து இந்த திமுகவும் திமுக கூட்டணியும் எதை நோக்கி போகிறாங்க, யாருக்கு எதிராக செயல்படுறாங்க, எதுக்காக வந்து அவங்க வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அந்த வெற்றி பெறதுக்காக யாரோடெல்லாம் கூட்டணி வைக்கிறாங்க, என்ன மாதிரியான சர்ச்சையான பேச்சுக்களை வந்து பேசுறாங்க. தொடர்ந்து வந்து இந்துக்களை மட்டுமே இழுத்தும் பழுத்தும் பேசக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடக்கூடிய இந்த திமுக கூட்டணியை அறவே வந்து நம்ம புறக்கணிக்கணும். இருமுனை போட்டியில வந்து திமுக செய்யக்கூடிய அந்த இழிவான செயல்களை பத்தி நம்ம வந்து பார்த்தோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எந்த மாதிரியா எதிராக செயல்படுறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா அதிமுக. அதிமுக வந்து ஒரு சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், முதல்வர் திரு பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து போறாரு. இந்த கஷ்டமான காலங்களான இந்த கொரோனா இயற்கை சீற்ற காலத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போறாங்க, நிவாரணங்கள் செய்கிறாங்க, மக்களுக்கு ஒரு சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், முதல்வர் வந்து ஒரு மாசத்தில் வந்து பதவி இழந்துருவார், இன்னும் 10 நாளில் பதவி இழந்துருவார் அப்படின்லாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக 5 வருஷம் வந்து இப்போ வந்து முடிக்க போறாரு. முதல்ல பிகினிங்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அவர் மேல ஒரு பெரிய இம்ப்ரெஷன் இல்லை. ஆனா அதை வந்து படிப்படியா முன்னேறி தான் வந்திருக்கிறார். எப்படி வந்து திமுக வந்து மேல இருந்து படிப்படியா கீழே போயிட்டு இருக்காங்க, ஆனா தமிழக முதல்வர் திரு பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா படிப்படியா ஏறி மேலதான் போயிட்டு இருக்கிறார். அவங்க வந்து ஒரு சிறப்பா செயல்படுறாங்க. இன்னொன்னு வந்து முக்கியமா அவங்களோட கூட்டணிகளும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான கூட்டணி. கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக பாத்தீங்கன்னா மத்தியில வந்து சிறப்பா ஆட்சி செய்யறாங்க, நிறைய வந்து திட்டங்களை வந்து நிறைவேற்றுறாங்க, தமிழகத்துக்கு மிகவும் உதவியா இருக்கிறாங்க, தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளை செய்கிறாங்க. அதிமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் போன்ற இளம் தலைவர்கள், நன்கு படித்த தலைவர்கள், அதாவது ஆளுமை மிக்க தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தமிழக மக்களின் எண்ணங்களை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை இருக்கார். இந்த மாதிரியான தலைவர்கள் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தான். ஸோ இதனால் மக்கள் நம்ம வந்து எல்லாத்தையுமே சொல்கிறோம், ஆனால் கடைசியாக மக்கள் தான் வந்து முடிவு செய்யணும், மக்கள் தான் வந்து முதலாளிகள். நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம செய்த முடிவு தான், நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான், ஊழல் அரசாங்கம் சொல்லி சொல்றோம் அப்படின்னா அவங்கள நாம தான் தேர்ந்தெடுக்கும். இப்போ நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு இந்த 2021 தேர்தலில் மக்கள் வந்து சிந்திக்கணும். அதுக்காக தான் தொடர்ந்து நாம வந்து நல்ல எண்ணத்தோட பல நல்ல செய்திகளை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்றோம். மக்களாகிய நீங்கள் இதை எல்லாத்தையும் நீங்க பொறுமையா கேட்கணும், இதை வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்கு, இந்த வரக்கூடிய தேர்தல் நீங்க வந்து வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி சிந்தித்து செயல்படணும். அகைன் நான் சொல்றேன், சூப்பர் ஸ்டார் சொன்ன அந்த 4 வார்த்தைகள் இப்போ இல்லைன்னா எப்பயுமே இல்லை. நம்ம இந்த நேரத்தில் மாற்றத்தை கொண்டு வரலைன்னா இதுக்கப்புறம் எப்பயுமே மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியாது. அரசியல் மாற்றம் வேணும். ஏன்னா இந்த அரசியல், இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்
ஊழல் மிக்க அரசியல்வாதிகள். இது எல்லாத்துக்கும் மாற்றாக அண்ணாமலை போன்ற ஒரு நல்ல தலைவர்கள், நேர்மையாக மக்களுக்கு உழைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கக்கூடிய தலைவர்களை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ அரசியல் மாற்றம் வேணும், ஆட்சி மாற்றம் வேணும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்மீக அரசியல், ஒரு அமைதியாக எல்லாரையும் சேர்த்து அரவணைக்கக்கூடிய ஆன்மீகம் அப்படின்றது இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, ஆன்மீகம் என்பது அனைத்து மக்களையும் இணைக்கக்கூடியது, எல்லா மனித நேயத்தையும் இணைக்கக்கூடியது, எல்லா ஹியூமனையும் ஒன்றா இணைக்கக்கூடியது தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீக அரசியலை தருவதற்காக நம்மளுடைய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை. அந்த மாதிரி தலைவர்கள் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும், நம்முடைய தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக சிந்தித்து செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.